இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். ஆதரணிய பந்துகளை நமஸ்கார். அம்மா பொல்லோரை வச்சு ஆசா குறிச்சு அப்பனமான போய் பொல்லோரை திப்போம். அஜி சிக்கன் குறிப்பா பையன் ஜவுச்சு தேசி சிக்கன் சேட்டை பையன் மூ ஃப்ரெஷ் மசாலா ரெடி குறிச்சு சவுபோட கரம் மசாலானா மூ கரு ரெடி கொடுத்தப்போ. இன்னைக்கு நான் சிக்கன் பண்ண போறேன், நாட்டுக்கோழி சிக்கன். அது மசாலா வந்து கரம் மசாலா மேக்சிமம் வீட்டில் தான் நான் ரெடி பண்ணிடுவேன். அது ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அரைச்சி வச்சுமோனா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உருளைக்கிழங்கு வந்து மஸ்டர்ட் ஆயிலில் தான் போட்டிருக்கேன். மஸ்டர்ட் ஆயிலில் போட்டுட்டு உருளைக்கிழங்கு ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிட்டுமோனா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால அலுவனா மூ சுருசத்தெல்ல ஃப்ரை குறிப்பா பெஞ்சா வச்சு அவ் சிக்கன்ற பொக்கிப்பட்டம்ரா ஆலூ டிக்கு ஃப்ரை குறிக்கி பொக்கிப்பட்டம்ரா பொல்லோரோய் டேஸ்ட் சேட்டுப்பேன். ஏ கரம் மசாலா கெம்தி கோண கோண பொக்கிக்கு ஃப்ரை குறிக்கி சேட்டு கெம்தி கிரைன் குறிப்போ கெம்தி கோண கோண மசாலா பொக்கிது வச்சு சப்புமோ ஆல்ரெடி வீடியோ கொய்க்கிறக்கு வச்சு காக்கு ஜானிபாபை தோர்க்காருன்னா மொத்தம் மெசேஜ் போட்டுது எந்த மூசு வீடியோ லிங்க் அப்னுக்கு அப்டேட் குறிப்போம். நான் இந்த கரம் மசாலா ஃப்ரெஷ் மசாலா வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் அரைச்சி வைப்பேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மல் கடையில் வாங்குற கரம் மசாலா விட நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற மசாலா வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. அது உங்களுக்கு அந்த மசாலா எப்படி என்னென்ன போட்டு ஃப்ரை பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்க அந்த வீடியோ வந்து அந்த லிங்க் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை லைட்டாக பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அந்த ஆயிலே வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து சுகர் போட போகிறேன். சுகர் போட்டோம்னா அந்த இனிப்பு வந்து இருக்காது, அது ஃபுல்லாக எண்ணெயில் ஃபுல்லாக கருப்பாயிடுச்சுன்னா குழம்பு நம்ம பார்க்கும்போது வந்து ரெட் கலராக வரும். எந்த ஒரு ஹோட்டல் எல்லாம் செய்யும்போது ஃபுட் கலர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த ஃபுட் கலர் இல்லாமே நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து ரெட்டிஷாக வரணும்னா இந்த மாதிரி பண்ணிங்களேன்னா இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணிங்களேன்னா சிக்கன் கிரேவி வந்து நல்லா ரெட் கலராக இருக்கும், பார்க்கவும் நல்ல கிரேவி சூப்பராக இருக்கும். ஹாஃப் ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன் நான், சுகர் பொக்கிதுச்சு. அப்புறம் ஆதா ஜிஞ்சர் கொஞ்சம் லங்காய்னா செட்டு சிச்சிக்கு பொக்கிதுச்சு. இது வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து இடித்து போட்டிருக்கேன். இப்படி போடும்போது வந்து இந்த குழம்போட டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நாட்டுக்கோழின்றதால கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், கவுச்சி ஸ்மெல் ஜாஸ்தியாக. நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு காஞ்ச மிளகா நாட்டு பூண்டு இருக்குல்ல அது முழுசாக ஒன்று போட்டுட்டு அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கனில். அது லாஸ்ட்டாக அந்த பூண்டு வந்து நம்ம சாப்பிட்டோம்னா பூண்டோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பூண்டு போடுறதால வந்துட்டு குழம்புல வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். அவ் கொட்டு கார்லிக்கனா சி சுப்பா சாப் கடிபனை செம்தி தோய்க்கி பொக்கி பொக்கி வைப்பேன் தெல்லற படியார் வைப்பஸ் டேஸ்ட். அவ் சிக்கன் சங்கர கிரேவி சங்கர மிசுக்கி காய் வைப்பேன் படியார் வைப்பம். இந்த கரம் மசாலா வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, லைட்டாக ஷாலோ ஃப்ரை தான் பண்ணோம். அது ஆற வச்சுட்டு பக்கத்தில் சைடில் வந்து நான் கிரைண்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். தனியா என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கும் போது இந்த பூண்டு வந்து நம்ம தூக்கி போடுறதுக்காக இல்லை சாப்பிட்றதுக்காக தான், சிக்கன் கிரேவியாக கூட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். தீனிட்டா ஸ்பூன் என்ன ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பொக்கிதுச்சு. அவ் பியாஜோ பொல்லோ ஃப்ரை வைப்பா பையன் தொர்க்கார்னே தா பயிலே ஜிஞ்சர் கார்லிக் பொக்கிக்கு பொல்லோ ஃப்ரை குறிப்பா பையன் தொர்க்கார். சிக்கன் மட்டன் எது பண்ணாலும் நான்வெஜ் பண்ணும்போது வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்களேன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணிக்கும் சேம் தான். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்னா டிக்க பெஸ்ஸி பொக்கிப்பட்ட மாதிரி தொர்க்காரி படியா டேஸ்ட் வைப்போம். அவட்டு பெஸ்ஸி டைம் தீரே தீரே பொலோ ஃப்ரை குறிப்பா பையன் தொர்க்கார். மொத்த டைம் நை சேட்டு போய் ஜல்தி ஜல்தி குறிச்சு ஆச்சு. பொல்லோ டைம் தீரே ஃப்ரை குறிப்பா பையன் நை சப்பு ஹாயிர ரக்கி குறிச்சு. அவ் தேசி சிக்கன் பொல்லோ தோய்க்கி ஹல்தி லூணம் பொக்கிக்கு ரக்குச்சு சேட்டு ஏ சங்கர மிசுக்கி கொசிபா பையன் தொர்க்கார். நாட்டுக்கோழி வந்துட்டு தோலோட தான் வாங்கியிருக்கோம். அது உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளீன் பண்ணியாச்சு. இந்த வெங்காயம் பாதி வெந்திருக்குல்ல அது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். வெங்காயம் ஃபுல்லாக வெந்துட்டு போட வேணாம், வெங்காயம் பாதி வெங்காயத்தை கூட போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம கவர் பண்ணி வச்சுட்டோம். ஆல்ரெடி இப்போ எந்த மசாலாவும் போடல, இஞ்சி பூண்டு மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்போ முன்னாடியே போட்டிருக்க உப்பு மஞ்சத்தூளோட சிக்கன் வந்து நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வச்சாவே சிக்கனில் வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்ற வேணாம், ஆல்ரெடி அதுலேயே தண்ணி இருக்கு. நல்லா அது ஒரு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணி விடணும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா நான் அரைச்சிருக்க கரம் மசாலையும் ரெட் கலர் மிளகாய் போட்டிருக்கேன், அதனால இதில் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடரில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு ஸ்பூன் ஜீரா பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதான்.
நான் போட்ட கரம் மசாலா வந்து நான் அரைச்சது வந்து இப்போ கொஞ்சமாக போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த தனியாவோட நம்ம ஃப்ரை பண்ண தனியாவோட ஸ்மெல் வந்து சிக்கனில் ராவாக வரும், அது இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா எப்பயுமே ஃப்ரெஷ் கிரெயின் கொடுத்துலனா சரி கரம் மசாலா டிக்கே பொக்கிதுச்சு லாஸ்ட்டு பொக்கி வைப்பேன் தோர்க்கா சீட்டு தனியானா தனியா பிசி மிக்ஸ் குறிச்சுந்தி கொரியாண்டர்னா சீட்டு ரா பவுடர் கொரியாண்டர் நை ரா கொரியாண்டர் மிக்ஸ் குறிக்க டிக்க ஃப்ரை குறிக்கிற குச்சுன்னா சீட்டை ப்ரா கொரியாண்டர் ஸ்மெல் படியா சிப்போ லாஸ்ட் பொக்கிப்போ டைம்ர சீட்டை பை அவ பொல்லு சிக்கன் சப் மசாலா சப் மிக்ஸ் குறிக்கி சிக்கன் ஆஃப் சிஜிகள டைம்ர தேசி டொமேட்டர்னா எமித்தி கிரெயின் குறிக்கப்ப டைம்ர சீட்டு போல பேஸ்ட் டைப்ர ஹெஜிப்போ அவ டொமேட்டர் சுப்பா சாப் கடிப்பாரிப்பாம தக்காளி வந்து நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்களேன்னா மிக்சியில் பேஸ்ட் பண்ண வேணாம், உடனே வந்து அந்த தோல் மட்டும் எடுத்துடலாம், ஜூஸ் மட்டும் போவோம் நல்லாயிருக்கும். கரண்ட் இல்லைன்னா கூட தக்காளி இது மாதிரி கூட பண்ணிடலாம். நம்ம நல்லா எல்லாம் போட்டுட்டு நான் இது வரைக்கும் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணவே இல்லை, அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியை வச்சே தான் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சிக்கன் பண்ணும்போது வந்து ரொம்ப டைம் ஆகும், மெது மெதுவாக தான் சிம்மில் வச்சே தான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணின்னு இருக்கணும். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்றதுக்காக நான் ஹையில் வச்சே தான் பண்ணேன். ஆனால் தேசி சிக்கன் வந்து நல்லா வெந்துருவோம் வெந்துடணும், அதுக்காக ரெண்டுமே கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு எப்போ ஹை வைக்கணும் எப்போ சிம் வைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். நான் தேசி சிக்கன் என்ன சபப்படா நம்ம தீர தீர கொறிவோ டைம்ர பொல்லூர் வைப்போம் ஆஜி சிக்கன் ஜல்தி கொறிவோ பையன் ஜல்தி ஜல்தி ஹைரபி ரக்கிக்கு குறிச்சு அவள் ஆலு சப் எப்போ மிக்ஸ் கொறிவோ பையன் தொர்க்கார் சிக்கன் ஆஃப் சிஜிக்கு ரொய்ப டைம்ர ஆலு மிக்ஸ் கொறிவோ டைம்ர சிக்கன் ஆலு பெஸ்ஸி சிஜிக்கு பேஸ்ட் எப்படி ஹொபோனை சைட்டு பையன் எப்பபி மு பானி பொக்கினாந்தி கலி சிக்கன்ற கெத்த பானி வச்சு சே பானிர பாரி பட்டமர கொசி கூர்ச்சி அவ சிக்கன்ற பானி சப் பாரி காசிகோலா சிக்கன் பொல்லு சிஜிக்கு வச்சு ஏ டைம்ரனா அம்ம பொல்லு மிக்ஸ் குறிப்பாப்பையும் தொர்க்கார் நல்லா சிக்கன்ல இந்த தண்ணியே வர ஆரம்பிச்சிச்சு. நீங்க தண்ணி வந்து நான் இது வந்து கிரேவி மாதிரி பண்ண போறது இல்லை, ரசம் பண்ண போறேன். அதனால வந்து செம்மி ஃபுல்லா ட்ரையா இருந்தாவே நல்லா இருக்கும். நான் வீட்டுல ராவா இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச கரம் மசாலா பவுட்ரு வந்து நான் போட்டிருக்கேன். இது கூட கஸ்தூரி மேத்தியும் கொஞ்சம் போட்டிருக்கேன். கஸ்தூரி அந்த வெந்தயக்கீரை கிடச்சிதானா அது இப்போ போட்டுருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும், ஆனால் மார்க்கெட்டில் அது இப்போ இல்லை அப்படின்றதுக்காக நான் கஸ்தூரி மேத்தி வந்து ட்ரை இருந்ததில் அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். கரம் மசாலா மிக்ஸ் குறில அப்புறம் கஸ்தூரி மேத்தி டிக்கை பொக்கிக்கு பொல்ல மிக்ஸ் குறிக்கி தாப்புற 10 மினிட் சிம்ல ரக்கிக்கு தாப்புற தனியா பத்தை பொக்கிது வச்சு சிக்கன் ரெடி வைக்கலாம். தேசி சிக்கன் அவைய பானையா டைப்புற கொருநந்தி ஆச்சு தேசி சிக்கன் சபோட கிரேவி குறிப்பது போல ரூபா ரசம் குறிப்பா பையன் சாவுச்சு ரசம் பையனா ஜல்ஜி ஜல்ஜி ரசம் குறிப்பா பையன் தீட்டா ஸ்பூன் ஜீரா அவ கொட்டு ஸ்பூன் பெப்பர் மு டாலி ரசம் குறிப்பா பையன் சாவுச்சு சைட்டு பையன் ஆல்ரெடி டாலி சிஜிக்கு சைட்டை ரக்குச்சு தீட்டா ஸ்பூன் பெப்பர் பொக்கிதுச்சு குட்டை கார்லிக் பொக்கிதுச்சு கார்லிக் பொக்கிக்கு சேசங்கிற டொமேட்டர் தேசி டொமேட்டர் என்ன தீஞ்சார் டொமேட்டர் பொக்கிதுச்சு டொமேட்டர் பெசி பொக்கிப்ப டைம்ல ரசம் படியா ரோய்போ அவ ஏட்ட டாலி ரசம் பிற்பி டொமேட்டோ டிக்கு பெசி பொக்கிப்ப டைம்ல பொல்ல ரோய்போ ஏசாபன்னா பெசி பேஸ்ட் குறிப்பா பையன் தோர்க்கனை கடிப்பத்தா செமித்தி சே ஸ்டெம் சங்கிற பொக்கிப்ப டைம்ல கடிப்பாத்தர பொல்ல ஸ்மெல்லா சிவோ போட்டு கார்லிக் சபு பொக்கிக்கு மிக்சியில் பொல பேஸ்ட் குறிப்பனை நார்மல் டிக்கை பேஸ்ட் குறிக்கி குச்சி ரசம் குறிப்பாப்பேன். ரசம் சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுறதுக்கு வந்து நான் பருப்பு ரசம் தான் பண்ண போகிறேன். அதனால் ஜீரகம் பூண்டு எல்லாமே போட்டு மிக்சியில் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் பண்ணிவிட்டு ரசம் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், அதனால தான் நான் ஒரே ஆளை நல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன். அங்கே ரசம் பண்ண மாட்டாங்க மேக்சிமம் நிறைய வீட்டில். எண்ணெய் தெல்லொட்டிக்க பொக்கிக்கு அப்புறம் மெத்தி பொக்கிப்போ பையன் தோர்க்கார் கம்பல்சரி ரசம்ர கோணப்பைனா அம்மா இம்லி யூஸ் குறிப்போ சேட்டு தேகப்பை கரம் மெத்தி பொக்கிப்போ டைம்ர பாடி டைம் சேட்டு ஈக்குவலைஜிப்போ சேட்டு பையன் சுக்கிலா லொங்கா கொட்டை மெத்தி ஹாஃப் ஸ்பூன் சொர்சோ கொட்டு ஸ்பூன் சபு பொக்கிக்கு பொல்லு ஹெகிலத்தோ ஆல்ரெடி அம்மா பேஸ் குறிக்கு ரக்குச்சுன்னா சே பித்திர ஹல்தி கொட்டு ஸ்பூன் பொக்கிப்போ பையன் தோர்க்கார் ஈங் கொட்டு ஸ்பூன் பொக்கிக்கு மிக்ஸ் குறிக்கி ஏ சங்கர சேட்டு பொக்கிக்கு பெஸ்ஸி ஃப்ரை குறிப்பா பையன் தோர்க்கார் நெய் ரசம் திக்க மசாலா ஸ்மெல் சளிப்போ டைம் தான் ஃப்ரை குறிப்பா பையன் தோர்க்கார் கார்லிக் சாப் பொக்கிதுச்சுன்னா அம்ம பெஸ்ஸி பெப்பர் சாப் பெஸ்ஸி ஃப்ரை வைக்கலட்டாம்ற ரசம்ர டிக்கு அழகட்டா டேஸ்ட் ரசிப்போம் பினா பாயில் குறிப்பனை எமித்தி பி ரசம் குறிப்பாரிப்போம் சைட்டை பச்சை புளி ரசம் குறிப்போம் தமிழ்நாட்டுற சைட்டா கொட்டுதி நம்ம குறிச்சு சைட்டா கேஸ் கிச்சி யூஸ் குறிப்பா பையன் தோர்க்கார்னே ஏ சபு மசாலா களி பானீரை மிக்ஸ் குறுக்கி காய்ப்போம் சைட்டு பி படியா டேஸ்ட் போய்ப்போம்
மு ஆல்ரெடி பேஸ் கொறிக்கி ரக்குச்சுன்னா சப்பு மசாலா தெல்லரை மிக்ஸ் கொறிக்கி போலோ ஈங்கிட்டிக்கு பெஸி பொக்கி பார்ப்பேன் இந்த ஒருக்கா ரசம் சப்பு படம் தாப்புறம் ஹல்தி டிக்க பொக்கிக்கு லூனோ பொக்கிக்கு போலோ டிக்க ஃப்ரை கொறிச்சு பெஸி ஃப்ரை கொறிப்பனே லூனோ தனியா பத்தா கடி பத்தா அவுட்டிக்கு பெஸி பொக்கி பார்ப்பேன் இந்த ஒருக்கார் அவு டாலியன்னா ஆமாம் டிக்க டாலி சிஜிக்கு ரக்குச்சுனா போலோ சேட்டப்பி ஏ சங்கர ஏ டைம்ர மிக்ஸ் கொறிக்கி ଆଉ ଇମ୍ଲି ପାଣି ଟିକେ ପକିବା ପାଇଁ ଦରକାର ଏତିକି ରାଗ ପାଇଁ ଶୁଖିଲା ଲଙ୍କା ଅଛି ବେଶୀ ରାଗ ରହିବ ନାହିଁ ରସମ ବେଶୀ କଟା ବି ରହିବ ନାହିଁ ତ ପିଇବା ପାଇଁ ଭଲ ରହିବ ଫିବର ଟାଇମ୍ରେ ଏଇଟା ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ରହିବ ଏତିକି ଆମ ପାଣି ଦରକାର ନା ସେ ବେଶୀ କଟା ରହିବ ନାହିଁ ନା ଏତିକି ପାଣି ମିକ୍ସ କରିକି ବୋଲ ଫୁଟିବା ପାଇଁ ଛାଡ଼ିବ ନାହିଁ ନର୍ମାଲ ରହିବା ଟାଇମ୍ରେ ରସମ ବନ୍ଦ କରିବ ଏ ଭିଡ଼ିଓ ଆପଣଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ କମେଣ୍ଟ କରନ୍ତୁ।